நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் செய்ய போகிறது செட்டிநாடு கோழி குழம்பு. இந்த கோழி குழம்பு வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம அதிகமாக சேர்த்தணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சீரகம், மிளகு, சோம்பு, தனியா சீடு இதெல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் செய்ய போகிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா, 6 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதாவது இஞ்சி வந்து 1 துண்டு, 7 பல் பூண்டு, வரமிளகா 5, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு. வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் 1/4 மூடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, தனியாத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையும், அதாவது சீரகம், மிளகு, இந்த ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து 20 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 அன்னாசி மொக்கு இதையும் போட்டுக்கலாம். வரமிளகா 5, சோம்பு சிம்மில் வச்சுக்கோங்க, தனியா கசகசா இதையும் நம்ம போட்டுக்கலாம், சீரகம், மிளகு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம், வெங்காயம் வந்து நான் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கிட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். 1 மினிட் பண்ணாவே போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து, அதாவது சீரகம், மிளகு, சோம்பு இதையும் நம்ம போட்டு, இது கூட இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், சின்ன வெங்காயம், இதை போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அந்த மசால் நல்லா இறங்கிருச்சுன்னா சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா போட்டு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 15 to 20 மினிட்ஸ் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கி பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் அந்த டைமு. இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. சிம்மில் வச்சுட்டு நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து சிம்மில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இதை வதங்குறப்பவே கூடவே வந்து, அதாவது தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது நல்லா வதங்கட்டும். ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிய கடாயை வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம் ஆப்ஷனல் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆன மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இருக்கு சிக்கன். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே தண்ணி இதுலேயே இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டில், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஊற்றலாம். நம்ம இதுலேயே நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம என்ன உப்பு ஆட் பண்ணல, ஸோ அதனால் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதுலேயே வந்து சிக்கன்லேயே தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது வந்து என்னென்னா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டால் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா வாசமாக இருக்குது, நல்லா கொதிக்க வைங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசம் இதில் இருந்தாலும் இந்த தக்காளி இது எல்லாமே அடங்கியிருக்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வாசம் போயிடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன். இது 2 டைம் நல்லா வந்து இதுலேயே நிறையா இருக்கும் கிரேவி, அந்த அரைச்சதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும், அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிம்மில் வச்சுருக்கேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வாசம் வருது. இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ வந்து நம்ம ஹாட்டாக ரைஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் கோழி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த குழம்பு வந்து என்னென்னா சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, பணியாரம் அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.